பாருங்களேன் என்னன்னு சொல்லவே மாட்டேங்கிற எல்லாமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னா, போன வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக் ஃபார்ம் வந்து நம்ம வீடியோ எடுத்திருந்தோம். ஆக்சுவலாக நம்ம வந்து இங்கே வந்து ஒரு நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம நாய் எடுக்கிறதுக்காக வந்திருந்தோம். ஆக்சுவலாக நான் சொல்லியிருந்தேன் போன வீடியோலேயே, நான் வந்து இந்த ஆத்தூர் ஃபார்ம் ஹவுஸ்லேருந்து ரெண்டு நாய் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆத்தூர் ஃபார்மில் வந்து என்னென்ன டாக்ஸ் இருக்குது, என்னென்ன ப்ரீட்ஸ், அவங்க எவ்வளோ ரேட்ஸ் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன் கைஸ். போன வீடியோ மறக்காமல் பாருங்கள். பிகாஸ் பார்த்தீங்கன்னா நான் நிறையா ஃபார்ம்ஸ் விசிட் பண்ணியிருக்கேன், பட் ஒன் ஆஃப் த பெஸ்ட்னே சொல்வேன். ஏன்னா அவ்வளோ ப்ரீமியமாக வச்சுருக்காங்க எல்லா நாயுமே. டேன்லாம் ஒன்று ஒன்று நம்ம ஷோல்டர் சைஸுக்கு இருக்குது, ஒன்றுலாம் இப்படி கண்ணுக்குட்டி மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்குது. வேறு லெவலில் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 80 டைப் ஆஃப் டாக்ஸ் வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ நான் பாயிண்ட்டுக்கு வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு நாய்க்குட்டி எடுக்கிறோம். நாய்க்குட்டி எடுக்க வேண்டிய டைம் வந்தாச்சு. ஸோ அதற்கு குட்டி ரெடி பண்ணிட்டாங்க. நான் என்ன குட்டி அப்படின்னு காமிக்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப வளர்க்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு நாய். ஸோ தட் லெட்ஸ் கோ அண்ட் டேக் அவர் பெட். லெட்ஸ் கோ. ஐஸ் ஆக்சுவலாக உங்கள்கிட்ட நிறைய குட்டிஸ் இருக்குது. நான் வந்து என்ன எடுக்க போகிறேன், இட்ஸ் டைம் டு டெல். அண்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே தூக்கி காமிச்சிடறேன் கைஸ். இட்ஸ் டைம் டு டேக் அவர் செல்ல குட்டி. பார்த்தீங்கன்னா வந்து டாபர்மேன். எஸ், முன்னாடியே உங்களுக்கு தெரியும் ஹிட்லர் வச்சுருந்தோம், பட் அதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க என்ன ஆச்சுன்னு. அதை தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இட்ஸ் அகெயின் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக டாபர்மேன் வளர்க்கணும்னு சின்ன வயசுலேருந்து ஆசை. ஸோ நான் திருப்பி டாபர்மேன் தான் வாங்கியிருக்கேன். அண்ட் இது ஒரு குட்டி மட்டுமா ப்ரோ அப்படின்னு கேட்டால் கிடையாது, பட் இன்னொரு ஒரு குட்டி சில குட்டி குட்டி அழகாக இருக்கானா. கொஞ்ச நேரம் ஹிட்லர் வந்து ப்ரௌன் இருந்துச்சு, பட் இந்த தடவை பிளாக் எடுத்திருக்கேன். அண்ட் இன்னொரு குட்டி என்னென்னு உங்களை நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ தட் செல்லாம் வெல்கம் ஹோம், வெல்கம் ஹோம் டு ராமேஸ்வரம். சில குட்டி அழகாக இருக்கான். ஸோ இன்னொன்று காமிக்கிறேன் பாருங்கள். அண்ட் ஹியர் இஸ் அவர் நெக்ஸ்ட் கெஸ் கைஸ். பார்த்தீங்கன்னா திருப்பியும் வந்து நம்ம ஹிட்லர் மாதிரியே வந்து அதே ப்ரௌன் கலரில் எடுத்திருக்கேன். ஸோ தட் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பப்பீஸ் எடுத்திருக்கோம் இவங்க இதிலிருந்து. ஒன்று வந்து பிளாக் டாபர்மேன், ஒன்று வந்து ப்ரௌன் பார்த்தீங்கன்னா ஹிட்லர் மாதிரியே ஒரு டாபர்மேன். ஸோ தட் ரெண்டு நாய்க்குட்டி. எனக்கு ரொம்ப ஆசை இந்த இது வளர்க்கணும்னு டாபர்மேன், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஹிட்லர் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது என்ன ஆச்சுன்னு. சொல்லுவோம், போம்மா வீட்டுக்கு, வீட்டுக்கு போய் தூங்குவோம்மா. இனிமேல் உங்கள் வீடு வந்து ராமேஸ்வரம். ராமேஸ்வரத்துக்கு இங்கே வந்து ஒரு 7 மணி நேரம் பயணம் இருக்குது. உங்களுக்கு வந்து சாப்பாடு போட்டு வண்டியில் போட வேணும், கம்முக்கம்மா படுத்து தூங்கணும். சரியா சில குட்டிகளா, இட்ஸ் டைம் டு கோ. ரெண்டையுமே நம்ம எடுத்துகிட்டு இப்போ ராமேஸ்வரம் கிளம்ப போகிறோம். சொல்லலாம் ஆரோ ஆரோ. இப்போ தான் ஹிட்லர் இப்படி தூக்குன மாதிரி இருக்குது, அதே மாதிரி இருக்கான். ஹிட்லர் பார்த்த மாதிரியே இருக்குது. எனக்கு ஹிட்லரோட ஞாபகம் அப்படியே என் கண்ணுக்குள்ளே வந்து வந்து போகுது. போம்மா போம்மா சில குட்டி, போம்மா போம்மா வீட்டுக்கு போம்மா. கண்ணடிச்சிட்டாங்க கைஸ். ஸோ வாங்க ரெண்டு நாய்க்குடியும் கூட்டிகிட்டு நம்ம ராமேஸ்வரம் போகிறோம். லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ சொல்லு லெட்ஸ் கோ. தேங்க்யூ மொத குட்டி. இதுக்கு என்ன பேர் வைக்கிறேன் நான் வீட்டில் போய் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக கைஸ் இது ஒன்று சொல்ல மாட்டேன். சொல்லுவோம் போம்மா ராமேஸ்வரம் தான் உங்கள் வீர இனமே. ஐயோ பாவம் அந்த பாப்பா அழுவும். ஆக்சுவலாக இவங்க பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாயை வச்சு விளாண்டுக்கிட்டே இருந்தா, லைக் இந்த நாய் எடுத்துகிட்டு போகிறப்ப பாப்பா நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் நாயை வீட்டுக்கு, நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். தெரிஞ்சிச்சுன்னா அழுதுறோம்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு தேங்க்யூ ஸோ மச் பிரதர். ரெண்டையும் நம்ம ராமேஸ்வரம் எடுத்துகிட்டு போகிறோம். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச். நம்ம எப்படி இருக்கு ரெண்டு குட்டியும் நல்லா இருக்கா? ஆ சூப்பராக இருக்கா கைஸ். இந்த ரெண்டையும் நான் ராமேஸ்வரம் எடுத்துகிட்டு போகிறேன். இவனுக்கு என்ன பேர்? ஒன்று ப்ரௌனு ஒன்று பிளாக் கைஸ். நான் வந்து கேட்டில் எடுத்திருந்தேன். அண்ட் அதே மாதிரி இதோட அப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாக். அந்த காமிச்சு நான் தெரியுமா, அதுதான் அப்பா. நான் கேட்டு எடுத்திருந்தேன். அண்ட் இட்ஸ் டைம் டு டேக் பிஸ்கியூட்ஸ் டு ஹோம். பட் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே பாய் பாப்பா. நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் கேட்குறாளே. நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். போயிட்டு வந்து வேணுமா? ஐயோ நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். பாய் பாய் சொல்லு பாய் சொல்லு பாய் சொல்லு. அது சோகமாயிருச்சு. கிளம்புமா
லெட்ஸ் கோ, டைம் ஆச்சு. அண்ட் அதே எனக்கு பயமாக இருக்குது, ஆக்சுவலாக டேஷ் வந்து இதை பார்த்துட்டு ரியாக்ட் பண்ணுவானே தெரியல. வீட்டுக்கு போய்ப்பாங்க. ஐயோ ஐயோ கைஸ், ஐயோ நாய் எடுத்து போகிற அடிக்க வரோம் நம்மள. பாய், நாங்கள் உங்கள் நாய் எடுத்துகிட்டு போகிறோம் வீட்டுக்கு. நீ பாப்பா, நீ துரத்திட்டே வருது. பாய் கைஸ், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜாக்கோட குட்டி. நான் வந்து ஒன்று வந்து 20,000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே 40,000 ருபீஸ்க்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன். எனக்கு ஏன் வந்து 40,000 ஆக்சுவலாக வந்து பிட் காஸ்ட்லி தான் ஆக்சுவலாக, பட் வந்து ப்ரீமியம் அந்த ஜாக்கோட அந்த பாடி அதெல்லாம் பார்க்குறப்ப நல்ல ப்ரீமியமாக இருக்கும் அப்படின்றதுனால நான் எடுத்துகிட்டு போகிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச், வீட்டுக்கு போய் போய் பார்ப்போம். ஓகே, ஜிக்கு 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 போமா. கைஸ், அவங்கள்ட்ட அவங்க கேட்டேன் கூண்டு இந்த கேஜாக தருவேன், இல்லை நீங்கள் ஃப்ரீயாகவே காரில் விடுங்க, அது பாட்டு பத்தமாக இருக்கும், பாத்ரூம்லாம் இப்போ தான் போயிருக்கு எல்லாமே, ஸோ தட் கொஞ்சம் நேரம் கழித்து வெளியே சுத்த விடுங்க எங்கேயாச்சும் பாத்ரூம்லாம் போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தட் ரெண்டையுமே நம்ம உள்ளே வச்சாச்சு, இன்னும் நேம்லாம் வைக்கல. ஆக்சுவலாக செம்ம எக்ஸைட்டடாக இருக்குது, பிகாஸ் பார்த்தீங்கன்னா டேஷ் வந்து இப்படி ரியாக்ட் பண்ணுன்னு தெரில. எனக்கு ரெண்டு நாய் டாபர் மேன் எங்கள் வீட்டில், இன்னும் ஒரு 6 மாதம் கழித்து நினைக்கிறப்ப வேறு லெவல் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. சொல்லலாம் போயிடுவோம், வா ராமேஸ்வரம் போவோம், கவலைப்படாத. ஹே கைஸ், கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆத்தூர் பிளாட்ஃபார்முங்கிறது நிறைய பேர் யூடியூப்பில் வீடியோஸ் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் வந்து நான் பார்த்ததுலேயே வந்து நான் வந்து என்ன மாதிரி தேடினேன்னா, பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாக்ட் ஒரு நல்ல டாபர்மேனோட மேல் அப்பா வந்து சூப்பராக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதுக்கேற்ற மாதிரியே ஜாக் இருந்துச்சு, அதனால் நம்ம எடுத்தாச்சு. ஸோ அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செல்லக்குட்டிங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் கீழே, டே என்னடா பண்ணுறீங்க, ராமேஸ்வரம் போகிறான், ஏய் பாத்ரூம் என்னென்ன பண்ண போகிறான்னு தெரில, வண்டியை நார் அடிக்காம வந்தால் சரிதான். செல்ல குட்டிகளா முன்னாடி வரீங்களா, மாமா கூட பேசவே மாட்டேங்கிறாங்க, சோகத்தில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு பேருமே. ஸோ நான் போக போக கொஞ்சம் கொஞ்சம் அப்டேட் பண்ணுறேன் இங்கேருந்து, எங்களுக்கு ஏன்னா நான் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்க முடியாது, ஏன்னா வந்து இங்கேருந்து எங்களுக்கு ஒரு 7 hours ட்ராவலு, கதவு தந்துருக்கா இல்லை இல்லை, ஏன்னா இங்கேருந்து எங்களுக்கு ஒரு 7 hours ட்ராவலு, அதனால் இப்போ தான் கிளம்புறோம், ஒரு 7 மணி ஆச்சு, நான் வேறு இதை கூட்டிகள் போகணும், அதனால் போக போக அப்டேட் பண்ணுறேன். நான் வீட்டுக்கு போய் போய் உங்களுக்கு கொஞ்சம் காமிக்கிறேன். ஓகே, பட் ஐ ஆம் வெரி ஹாப்பி வித் த ப்ராடக்ட். ரெண்டு டைம் எப்படி இருந்துச்சு டானி, ரெண்டுமே நல்லா தரமாக இருந்துச்சு இல்லை, சூப்பராக இருந்துச்சு. நான் அதான் சரி, எனக்கு ஒரு எனக்கு வந்து ஒரு ஆசை என்னென்னா ரெண்டாக எடுக்கணும், ஏன்னா திருப்பி ஒன்று வளர்க்கணும்னா குட்டிலேருந்து வளர்க்கணும், இதுனா ரெண்டுமே வந்து சின்னதாகவே ட்ரெயின் பண்ணிடலான்னு ஒரு நட்பாசையில் வளர்த்து எடுத்துட்டேன். அதே தான் டிஃப்ரெண்ட்டாக, சரி ஒன்று பிளாக் எடுப்போம், ஒன்று ப்ரௌன் எடுப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கேன். டே இருக்கீங்களாடா, ஏய் உள்ளே படுறா, உனக்காக பூசா டேடி அதெல்லாம் கிடைக்காதா டேடி, அது படுறா, ஏய் பூசாலாம் வாங்கியிருக்கேன் டே, படுறா படு 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 படுத்துக்கோ, படுது படு, டேய் படுக்க வைங்கடா குட்டிய, தூங்கு 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 தூங்கு, அமைதியா படு தூங்கு, கால் ஒரு கால் எடுத்து உள்ளே வையா, தூங்கு, ஆ படு படு தூங்கு, தூங்கணும் அமைதியாக, தூங்கணும் வீட்டுக்கு போகணும், தூங்கு. நான் நல்லா பண்ணுறேனோ இல்லையோ, நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, உட்காந்துக்க மடியிலே, மடியில் படுத்துக்க, அவ்வளோதான், அவன் முடிஞ்சு போச்சுடா. ஆ ஏன் உட்காந்துக்கோ, ஆ மணி உட்காந்துருக்கா உள்ள, சொல்லாம போம்மா. கைஸ் பாருங்கள், இதுங்களுக்காக இதுங்க காரை நார் அடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா, வர வழியில் பெரம்பூரா ஏதோ ஒரு ஊரில் இறங்கி கூட ஆளுக்கும் 100 ரூபாய்க்கு 120 ரூபா, அந்த அம்மா 100 ரூபா குறைங்க, 20 ரூபா குறைக்க மாட்டேன்ட்டாங்க, பரவாயில்ல அவங்கள்ட்ட நம்ம ஏன் சண்டை போடணும், சண்டை இல்லை ஏன் பார்கெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டை போட்டு வண்டி ஓட்டுங்க சார், சார் ஆ தேங்க்யூ. ஸோ தட் பார்த்தீங்கன்னா நாய்க்கு கூடெல்லாம் வாங்கி கூடையில் வச்சு, கூடை கேட்டேன் ஆக்சுவலாக உள்ளே போட்டு ஊடுற மாதிரி, பட் கூடை இல்லைன்ட்டாங்க, ஒரு பவுல் மாதிரி வாங்கியிருக்கேன், பேஸ்கெட்டில் வச்சு போயிட்டுருக்கோம், தம்பி கரெக்டாக தான் போகிறோமோ பாருங்கள் கைஸ், நல்ல ராஜா வாழ்க்கை கைஸ், வீட்டிலேருந்து இங்கே ஃபார்ம்லேருந்து பார்த்தீங்கன்னா தலைவன் ஏசி காரில் தான் போவாராமா, கோ 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 அப்படிங்களா தலைமை, இங்கே பாரு இங்கே பாரு, ஏசி கார்லாம் வச்சு உனே கூட்டிகிட்டு போகிறேன் வீட்டுக்கு, ஒழுங்காக வளரணும் அண்ணன் சொல்கிற மாதிரி ஒழுங்காக கேட்டு வாழ்வாங்க கைஸ். அதை நிறைய பேர் கேட்பீங்க, ப்ரோ என்ன ப்ரோ ரெண்டுமே ஃபீமேலாக மேலான், ரெண்டுமே மேல் தான் நம்மளுக்கு, பிகாஸ் மேல் தான் எங்கள் வீட்டில் நாங்கள் இது வரைக்கும் வளர்த்துருக்கோம், ஆனால் நாங்கள் மேலே வளர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே மேல் வாங்கியிருக்கோம். அண்ட் சமத்தா இருக்கான் இவன், இன்னும் பேரெலாம் நாங்கள் எதுவுமே வைக்கலை. ஸோ தட் வீட்டுக்கு போயிட்டு வீட்டிலலாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ராமும் சோமும் வைக்கலான்னு எனக்கு ரொம்ப நல்ல ஆசை, தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் கிளிக்காதீங்க, ஏதாச்சும் நல்ல பேராக வைப்போம், பட் நல்லா வருவான், நல்லா இருக்குது, ரெண்டுமே சூப்பராக இருக்குது,
செம்மத்தா தூங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் ஏன் பேஸ்கெட் வாங்கினா பாத்ரூம்லாம் போச்சுன்னா ஓகே இதுலயே இதாயிரும், கார் வந்து அசிங்கம் ஆகாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வி ஹாவ் டு கோ அ லாங் வே கைஸ், இன்னும் ரொம்ப தூரம் போகணும். தலைவன் பார்த்தீங்கன்னா நல்லா ஜம்முன்னு என் கை நல்லா சூடாக இருக்கா அப்படியே இன்னும் பில்லோ மாதிரி படுத்துருக்காப்புல. தம்பி பிள்ளைவாள் படுங்க, நல்லா படுத்துங்க. ஆ படுத்துங்க படுத்துங்க. ஆ படுத்துங்க, இப்போ என் கை இங்கே தான் இருக்குது, என் கை இங்கே தான் இருக்குது, படுத்துக்க படுத்துக்க. ஆ படுத்துக்க, சூடாக இருக்கா, பத்துக்கோ 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 செல்லும். லைட் லைட்டை போட்டால் டிஸ்டர்பன்ஸாக இருக்கா? ஓ கைஸ் பார்த்தீங்கன்னா லைட்லாம் வந்து ஆஃப் பண்ணாமல் தூங்க வர மாதிரி சுதட்ட லைட் ஆஃப் பண்ணுறேன். பை பை, அடுத்த ஸ்டாப்பில் உங்களை சந்திக்கிறேன். கூட வந்திருக்க கூட்டி போய் நான் எடுக்கு, ஏன் நான் எடுக்கிறதுக்காக நீ வந்திருக்க, நான் கூப்பிட்டேன்னு மத்தியானம் சாப்பிட்டேன் லைன்ஸில் சாப்பிட்டு அமிச்சா தான் வயிறு திருப்தியாக இருக்கும். நாளைக்கு சோறு வேஸ்ட்டாயிருமே, நாளைக்கு சோறு பழைய சோறாக வச்சு சாப்பிடும் வீட்டில். அதனால் கைஸ் பார்த்தீங்கன்னா திருச்சி வந்தாச்சு, என் செல்ல குட்டிங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே அவங்க பாருங்கள் நல்ல சொகுசாக என் காலை கெட்டி பிடிச்சி வச்சு தூங்கிட்டு இருந்தான். இப்போ வந்து நான் வந்து இவனுக்குன்னு ஒரு பக்கெட் வாங்கிட்டு வந்தேன் கைஸ், அந்த பக்கெட்டை அவன் வந்து கண்டுக்க கூட இல்லை, அவன் பாட்டு பார்த்தீங்கன்னா சொகுசாக படுத்துருக்காப்புல. தம்பி பிள்ளைவாள் என்ன பண்ணுறேன், சரி தூங்குங்க பத்திரமா வண்டியில். என் செருப்பை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நான் வெளியே போவேன் சார். சார்கிட்ட என் செருப்பை கொஞ்சம் வாங்கி கொடுங்களேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். என் செருப்பை கொஞ்சம் கொடுங்களேன் சார். ஆ என் செருப்பு தான் உங்களுக்கு கொடுத்த இடம் இது, நீங்கள் வேற எங்கேயோ படுத்துருக்கீங்க சார். என் செருப்பை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா, ஆமாம் கடிங்க, நல்லா கடிங்க, இப்போயே கடிக்க ஆரம்பிச்சிங்களா? பாத்ரூம் தூக்கி யூரின் போகிறதுக்காக வெளியே விடுவோம்டா. வேணாம் வேணாம், ஏன் அது இருக்கட்டும், ரொம்ப காஸ்ட்லியான பாய்ஸ் வேற 20K ஈச். நாங்க வந்து பால் எல்லாம் குடிக்க மாட்டோம், ஒல்லி என்னது என்னது அந்த என்ன பால் இந்த பாக்கெட்ல வருமே கஸ்டம்டு பாலா? பாஸ்டரைஸ்ட் பால் தான் குடிப்போம்னா. நான் தம்பி நீங்க போக போறது அவ்வளவு பெரிய இடம் கிடையாது, இங்கே வாழ்ந்தது வேணால் அவ்வளோ பெரிய இடமா இருக்கலாம். கைஸ் திருச்சி வந்தாச்சு. ஓ மை காட், திருச்சியில் வந்து கண்ணப்பா கிராண்ட் கார்டன்யா, இங்கே தான் சாப்பிடப்போம். கிராண்ட் கார்டன் சாப்பிடல, நீ பாட்டு நாயை வச்சுட்டு சாப்பிட போயிட்ட, வண்டிக்குள்ள நாய் என்னாச்சுன்னு பார்த்தியா? நல்லா சாப்பிட்டு அது பாட்டுக்கு தூங்கும் ப்ரோ, அது பாட்டு தூங்கும் போய் பாரு என்னாச்சு. கைஸ் அதுக்குள்ளே இருந்தவன் இறங்கி இந்த பக்கம் வந்துட்டான், பாட்டுருக்கான் பின்னாட்டு இருக்கான். என்னன்னா நான் அவன் அங்கிட்டு போயிட்டான், டே அங்கிட்டு போயிட்டான் அவன். டேய் என்னடா பண்ணுறீங்க காரை, டேய் ஊரா விட்டு காரா, என் கார் இல்லைடா. ஏ கைஸ் கிட்டத்தட்ட மதுரை கிட்டே வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கமுக்கமாக தூங்கிட்டு இருக்குங்க, சரியான ஆளுக்கு ரெண்டும். இங்கே பாருங்க, நான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், பக்கெட்டை பார்த்து எல்லாம் தள்ளி விட்டு பக்கெட்டெல்லாம் நாங்கள் படுக்க முடியாதரா போடா என் சிப்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டு இங்கேயோ போய் சம்மந்தமே இல்லாமல் இவர் கடையில் போய் படுத்துருக்கு. பரவாயில்ல, நிம்மதியாக தூணா பரவாயில்ல, பாத்ரூம்லாம் ஒன்றும் போகலான்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலுமே நாளைக்கு காலைல கண்டிப்பாக சர்வீஸ் கொடுத்தே ஆகணும் காரை. அண்ட் ஸ்டில் வி ஹாவ் டு கோ டு ராமேஸ்வரம். போயிட்டு டேஷ் எப்படி ரியாக்ட் பண்ணது நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே ஸ்டே டியூன்ட் கைஸ், போத் ஆர் ஸ்லீப்பிங் ஸோ நைஸ்லி. நடுவில் கொஞ்சம் நேரம் அந்த யூரின் போகிறதுக்காக நிப்பாட்டு சும்மா வெளியே விட்டேன், இருட்டாக இருந்துச்சு நான் எடுக்க முடியல, அப்படியே எடுத்துட்டு டக்குன்னு வந்துட்டேன். ஸ்டில் லாங் வே டு கோ. நாயை வெளியே எடுத்தேன், பட் பார்த்தீங்கன்னா உடனே ஒரு நாய்க்கு கூட்டியே எங்கள் ஃபுல்லாக ஒரு க்ரௌடே கூடிருச்சு. அதோட ஐயோ தூக்கி உள்ளே வச்சுட்டேன். அவன் நீ வாக்கிங்லாம் ஒன்றும் போக தேவையில்லை, அமைதியாக உட்கார கொண்டு நேரம் ஒன்று. லைட்டாக மழை பெய்ய ஆரம்பிக்குதுப்பா, டைம் பார்த்தீங்கன்னா 8:30, இன்னும் ஒரு 8:30, 9:30, 11:00 வீட்டுக்கு போயிடுவேன். ஏ கைஸ் ஃபைனலி ரீச்டு ஹோம். அண்ட் சில குட்டிகளா வாங்கோ 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 போகலாமா வீட்டுக்கு வந்து, வீடு வந்துருச்சு வீடு வந்துருச்சு, வாங்க 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 வீடு வந்துருச்சு வீடு வந்துருச்சு வீடு வந்துருச்சு வீடு வந்துருச்சு வீடு வந்துருச்சு. அப்பா இங்கே பாருங்க, ப்ரவுன் அந்த கீழே இருக்கு. இது வந்து ப்ரவுன் ப்ரவுனி, இது ப்ரவுனி இல்லை, நம்ம பேர் வைக்கல ப்ரவுனி 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 இருங்க அப்போ அதனால என்ன கன்ஃபார்ம் பண்ணலாம். நல்ல வெயிட்டாக இருக்குல்ல ப்ரவுனி ப்ரவுனி. அப்பா டாபர் மேனுக்கு வால் இருக்காது, எங்கள் அப்பா வால் இல்லையாமா டாபர் மேன். ஃபோட்டோ நல்லா இருக்கான்ல கிங்க, இங்கே கருப்பேன் இங்கே பாருங்க, இங்கேருந்தோ நான் கூப்பிட்டு வரேன் பத்திரமா எல்லாத்தையும். டே இங்கடா இருக்கேன் உள்ள போய் உட்காந்து
ப்ரௌனி டான் இது நல்ல இது நான் கேமரா காமிப்பா இது பாருங்கள் இது நல்ல பெருசாக இருக்குது பாருங்கள் இது நல்ல பெருசாக வெயிட்டாக இருக்குது பாருங்கள் ரெண்டும் ஒரே தாய் தாம்மா ஒரே அப்பா தான் பெருசாக இருக்கு இது இது அவங்க அப்பா மாதிரி கொஞ்சம் அவங்க அம்மா மாதிரி அப்பா நல்லா ஸ்ட்ரக்சராக பெருசாக இருக்குது நல்லா இருக்கு ஆனால் ரெண்டும் ஒரே குட்டி ஒரே இதில் வந்தது தான் எத்தனை நாள் ஆச்சு இதை பிறந்து ஒரு 40 நாள் கிட்ட ஆச்சு 40 நாள் ஆச்சா 40 நாள் ஆனா இவ்வளவு பெரிய குட்டியா இருக்குமா 40 நாள் கிட்ட வந்து 45 நாள் கிட்ட ஆச்சு இப்ப இருக்கு ரெண்டு அழகா இருக்கா ரொம்ப சூப்பரா இருக்கு கைஸ் வெல்கம் ஹோம் சொல்லுங்க வெல்கம் ஹோம் பிரவுனி டாஸ்ட் காமிக்கவே இல்ல நான் காலைல டாஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா கைஸ் அங்கிருந்து பத்திரமா கூட்டிட்டு வந்துட்டேன் ஃபைனலா நல்ல குளி ஷாம்பு போட்டு தம்பி அண்ணன் 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 பாத்துட்டான் அண்ணன் பாத்துட்டான் வண்டியை சுத்தி அவனுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு நாய் வந்தா ஸ்மெல்ல வச்சு வண்டியை சுத்தி சுத்தி வருவான் பாருங்க டேஷே கோவம் அவனுக்கு அம்மா வரமாட்டேங்கிறம்மா கோவம் யாரும் ஒரு ஆள் கொண்டு வந்திருக்கீங்க யாராடா கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு பாக்குறான் டேஷே ஜீவா அது அந்த நாய் அந்த நாய் சுத்துச்சுல அந்த இடத்துல சுத்துது டேஷே தெரிஞ்சிருச்சு யாரோ புதுசா யாரோ கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு அப்செட்டா போறான் ஓகே கைஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் சார் நம்ம வீட்டுக்கு புதுசா ரெண்டு மெம்பர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பேர்லாம் கன்ஃபார்ம் இல்ல எங்க அம்மா சும்மா வைக்குது சோ தட் ராமும் சோமும் வைக்கலாம்னு இருக்கேன் அதனால் தேங்க்யூ ஸோ மச் கைஸ் பாய் பாய் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்கலாம் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சில பிடிக்கல பாய் சொல்லிடுங்க ஏ பாய்